2010 இருந்து நாங்கள் இந்த கொடிய பயங்கரவாத சட்டத்தை இந்த அரசு நீக்க வேண்டும், அதுக்கு சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு தடவையிலும் ஜெனிவாவிலும் சென்று நாங்கள் அழுத்தி கூறியிருக்கின்றோம். அந்த அழுத்தத்தின் பயனாக இன்றைக்கு இந்த இலங்கை ஒரு கடன் பொறுக்குள்ள சிக்கின்றதன் பயனாக இவர்களுக்கு வேற வழி இல்லை. டிஎஸ்பிஎஸ் வரிச்சலுகையோ அல்லது இந்த நாட்டுக்கு பணம் வழங்குகின்ற எந்த ஒரு அமைப்புகளுமே பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இந்த நாட்டிலே மனித குலத்துக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்துக்களே ஏகப்பட்ட தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான சித்திரவதைகள் நடைபெறுகின்றது. ஆகவே அதை நிறுத்துங்கள், நிறுத்தினால்தான் உங்களுக்கு நாங்கள் இந்த சலுகைகளை வழங்குவோம் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியன் உட்பட பல அமைப்புகள் சொல்லுகின்ற இந்த வேளையிலே இன்றைக்கே இந்த நாடை கொண்டு நடத்த முடியாமல் இந்த சிங்கள தேசியவாதம் திணறுகின்றது. இந்த திணறலின் மூலமாக இவர்கள் வேறு வழி இல்லாமல் இவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அம்சங்கள் மாறவில்லை. எங்களை பொறுத்தமட்டில் இவர்கள் அந்த பேர்களை அந்த பிடிஏ என்ற பெயரை மாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இது வந்து வெறும் சர்வதேச அழுத்தத்தினால் மட்டுமே இது சாத்தியப்படக்கூடிய நிலப்பாடு இன்றைக்கு இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அதாவது குறிப்பாக நல்லாட்சி காலத்தில் இவர்கள் தான் மிக பெரும் பங்காளிகளாக அந்த ஆட்சியை முட்டு கொடுத்தவர்களாக இருந்தவர்கள். அன்றைக்கு இவர்கள் அந்த பிடிஏ பயங்கரவாத எடுத்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்தவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் ஒரு அக்கறையும் இல்லை. இது இவர்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த நாடளாவிய ரீதியில் இந்த கையொப்பத்தை போராட்டத்தை செய்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டில் சர்வதேச சமூகம் வந்து கண்பளிக்கும், நிச்சயமாக கண்பளிக்கும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனவே இதுவரையும் எங்களோட மக்கள் மீது நடந்த இணைப்புக்கான நடந்து கொண்டிருக்கின்ற இணைப்புக்கான ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது ஐநாவினுடைய மனிதரின் பேரவையிலே தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கான பொறுப்பு குரல் அங்கே கிடக்கும். அந்த பொறுப்பு குரலை எடுத்து நாங்கள் பாதுகாப்பு சபையினூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும்.